ஹாய் வியூஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, நம்ம சேனலில் உங்களுக்கு இட்லி ஸ்ப்ரே எப்படி பண்ணுறேன்னு நான் காட்ட போகிறேன். நீங்கள் இட்லி உப்புமா செஞ்சுருப்பீங்க, இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நான் காட்ட போகிறேன். இது வந்து இட்லி எடுத்திருக்கேன் நான். இட்லி வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தாளிக்கிறதுக்கு வெங்காயம், தக்காளி, கருவேப்பில், மல்லி இலை, சில்லி பவுடர் எடுத்திருக்கேன். இது வந்து மிளகாத்தூள், உப்பு தேவையான அளவு, கடுகு எடுத்திருக்கேன். நம்ம இட்லி அப்படி நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, நான் இட்லி இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கிட்டுப்பா, நம்ம இதை ஒரு வதக்கு வதக்கி எடுத்து இதில் கொட்டி வச்சுட்டு அப்புறம் நம்ம தாளிக்கலாம். அடுப்பில் வச்சு நான் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். நம்ம அதில் கொஞ்சம் போல் நம்ம மிளகாத்தூளும் சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ நம்ம இதை இதில் நம்ம கொஞ்சம் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு நம்ம கொஞ்சம் போல் இதில் நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் வதக்கினோம்னா அந்த ரோஸ்ட் மாதிரி வரும். இதுக்கு வந்து தேங்காய் தாங்க சேர்க்கணும். தேங்காய் ஊற்றினா தான் நல்ல மணமாக இருக்கும். அது இது மேலே கொஞ்சம் அப்படி நான் தேங்காய் விட்டுக்கிறேன். வதக்கி எடுத்தாச்சு, கலர்லாம் பாருங்க சேஞ்ச் ஆகிடுச்சு. நம்ம இதை இப்போ நம்ம வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம மசாலா தாளிச்சுக்கலாம். நான் பச்சை வாசம் அது கூட நல்ல கோல்டன் கலரில் நல்லா ஸ்ப்ரே பண்ணிடணும். வெங்காயத்தை பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த மாதிரி நல்லா வதங்கிடணும். தக்காளி வந்து இந்த மாதிரி தாங்க ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம குழம்புக்கெல்லாம் போடுற மாதிரி பெருசு பெருசாக நம்ம கட் பண்ணக்கூடாது. நான் எப்படி கட் பண்ணி வச்சுக்கோங்களா, அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு அந்த கிரேவி மாதிரி ஆயிரும், இல்லாட்டி முழுசு முழுசாக கிடக்கும். நம்ம உப்பு சேர்த்துடலாம். உப்பு வந்து இட்லி மாவுலேயே போட்டிருக்கோம், அதனால் நம்ம கொஞ்சம் அந்த மசாலுக்கு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்கள், நான் இப்போ தூளெல்லாம் நான் சேர்த்துறேன். சில்லி பவுடர் போட்டாச்சு. அடுத்தது நான் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நல்லா வதக்கிடலாம். பாருங்கள், இப்போ இந்த இட்லி ஸ்ப்ரேக்கு நல்லா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இட்லி சேர்த்துறலாம். பாருங்கள், இட்லி உடையாமல் எப்படி உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கா? பார்க்கலே சாப்பிடணும் போல் இருக்கா? வாங்க, எங்கள் வீட்டுக்கு வாங்க, சாப்பிடலாம். பாருங்கள், ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஷ் பண்ணுங்கள். எது ஒன்றா கமெண்ட்ஸில் கேளுங்கள், நான் சொல்கிறேன். வாங்க, இட்லி ஸ்ப்ரே சாப்பிட்லாம். Thanks for watching.